அம்மாவுக்கு நான் வெளிநாட்டுக்கு போறேன்னு கொஞ்சம் கூட கவலையே இல்ல. எப்படி குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அம்மா எந்திரிமா, குரட்டை எவ்வளவு பலமா இருக்கு. அம்மா எந்திரிமா, எத்தனை நேரம் சொல்லிட்டே இருக்கமா. எந்திரிமா, இது என்ன காட்டு கத்து கத்திட்டு கிடக்க. எந்திரிமா, ஏன்டி இப்படி கணச்சிட்டு கிடக்க. வயசான காலத்துல கொஞ்ச நேரம் தூங்கலாம்னா உறுதியா. அம்மா என்ன பத்தி வாமா நேரா இட்டு கிளம்புவோம். சரி நான் கிளம்புவோம். அம்மா
நான் தங்கச்சிய ஏ ஏரோப்ளேன் ஏத்தி விட்டுட்டு பாரு. சரி மக்கா, பார்த்து போயிட்டு வா. மைனி போயிட்டு வாரு. சரி ரேகா, சந்தோஷமா போயிட்டு வா. மரகதம் கவனிச்ச கவனிப்புல ரேகா எப்படி சொல்லிட்டு பாரு. மைனி நான் போயிட்டு வாரு. அதான் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க மருமகனுக்கு அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்வாங்க.
போயிருக்கா ஏது இருக்கான்னு பாத்துட்டு போலாம்னு வந்தேன். வந்தேன்ல, அப்ப அத மட்டும் பண்ணு, வேற விஷயத்துலலாம் தலையிடாத. என்னடி நீ ஒண்ணு சொல்ல கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா தான் பேசுதா? இந்த வீட்டுக்கு மூத்த சம்பந்தியா குண்ணா, நான் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? வா விஷயத்தை மட்டும் பேசுமா, அடுத்தவங்க விஷயத்தை தலையிடாதன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ இப்படி பேசுனனால அவங்க எவ்வளவு வருத்தப்பட்டு போறாங்க தெரியுமா? ஆமா, ரொம்ப வருத்தமா பட்டு போறாங்க. கை நிறைய சம்பளம் வாங்கப்பட்ட மருமகன் கிடைச்சா செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய வேண்டியதானே? அம்மா, அவங்க விஷயத்தை தலையிடாதன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. போடிங்க, நீ என்ன அம்மானு மதிச்சல்ல, அங்க வீட்ல உள்ளவங்க எல்லாம் என்ன சம்பந்தின்னு மதிப்பாங்க? அம்மா, நீங்க வீட்ல உள்ள எல்லாருக்கும் நல்ல மரியாதை கொடுத்துடா, உனக்கு மரியாதை திரும்ப கிடைக்கிறதுக்கு. அம்மா, உனக்கு என்ன பார்க்கணும்னா போன் பண்ணி சொல்லு, நான் வீட்டுக்கு நேரா வரேன். நீ இங்க வந்தா என்ன பார்க்க வராத? என்னடி நான் அந்த வீட்டுக்கு வர கூடாதுன்னு சொல்லியா? ஆமா, நல்ல ஒட்டுமையா இருக்கப்பட்ட குடும்பத்தை ரெண்டாக்கிர கூடாதுல, அதுக்கு தான் சொல்றேன். ஏம்மா உனக்கு நான் சொல்லதெல்லாம் புரியவே மாட்டேங்குது? எந்த நேரம் பார்த்தாலும் யாரையாவது குத்தம் குறை சொல்லிட்டே இருக்கா? இப்படியே குறை சொல்லிட்டே இருந்தா வந்துக்கே, அப்புறம் யாருமே உன்னை மதிக்க மாட்டாங்க. நல்ல மதிப்புள்ள குடும்பம்ல என்ன மதிக்கிறதுக்கு? அப்பா இப்ப ஆபீஸ்ல இருந்து வந்திருப்பாங்கல்ல, வீட்டு கிளம்பலையா? போறேன் போறேன், அங்க தட்டல இட்லி போட்டு வச்சேல்ல, சாப்பிட்டுக்கிட்டு போறேன். அப்ப நீ இன்னும் சாப்பிட்டு முடிக்கலையா? எங்க அதான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது நீங்க சமாதானப்படுத்த குரல் கேட்டுச்ச, அதான் ஓடியே வந்துட்டேன். உனக்கு இங்கிட்டு புரியும் யாருமே எனக்கு தெரியாமலா இருக்கு, போய் சாப்பிட்டு